நம்ம பார்க்க போது மெரினா பீச்சோட ஃபேமஸான சுந்தரி அக்கா கடையோடைய ஃபுட் பிளாக் தான். ஸோ அவங்க வந்து நாங்கள் காலையில் போய் பார்க்கும் போது கரெக்டாக ஒரு 12:30 வந்துருங்க, மீல்ஸ் ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரம் பீச் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1:30 தான் நாங்கள் அக்கா கடைக்கு வந்து போய் பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, வேறு லெவலில் வெரைட்டிஸாக இருந்துச்சு, எல்லாமே சீ ஃபுட் தான். இவங்கக்கிட்ட ஃபிஷ் கறி மீல்ஸ்னு 120 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணலான்ட்டுன்னு இவங்கக்கிட்ட போய் இந்த அண்ணாக்கிட்ட போய் காசு கொடுத்தோன்னே அவங்க வந்து ஃபிஷ் மீல்ஸ்க்கு வந்து 120 ருபீஸ் ஒரு காயின் கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரான் ஃப்ரை இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, சரி அதுவும் வாங்கலான்ட்டுன்னு 150 ருபீஸ் கொடுத்தா ஒரு காயின் கொடுத்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை வேணும்னா அவங்க வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து காயின் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம ஃபிஷ் மீல்ஸ்க்கு மட்டும் 120 ருபீஸ் காயினும் ப்ரான் ஃப்ரைக்கு மட்டும் காசு அந்த காயின்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு சுட 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 சாதம் வெடித்து நம்மளுக்கு சாப்பாடு போட்டு அதில் மீன் குழம்பு ஊற்றி தராங்க. நாம் அன்றைக்கி வந்த அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ஒரு பிஸியான டைம் லன்ச் அவர் போல் இருந்துச்சு. சாதம் வெடித்து வெடித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டே இருந்தாங்க. சாப்பாடு கூட அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக நல்லா பாலை மீன் வந்து மீன் குழம்பு போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ எம்மையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் புளிப்பாக இருந்துச்சு மீன் குழம்பு. நீங்கள் இங்கே வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபினா ப்ரான் ஃப்ரை தான். அவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக நம்மளுக்கு கொண்டு கொடுத்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, மீன் குழம்புல இருக்கிற மீனும் நல்லா ஊறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த குழம்பு எல்லாமே வந்து சுந்தரி அக்கா வந்து அவங்களே கைப்பட செஞ்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்தா அந்த அக்கா இல்லை, சரி அவங்க வேறு ஏதோ ஹோட்டலில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வாங்கிறதுக்கு இவங்கக்கிட்ட வந்து நம்ம அந்த காயின் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அது வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பாம்ப்ரெட் ஃப்ரை, அதுதான் வந்து அவங்க வெந்துட்டு இருந்துச்சு. சரி, இவங்கக்கிட்ட வந்து வஞ்சிரத்துலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. நம்ம கேட்கும் போது வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரஷ்ஷும் நிறைய ஜாஸ்தியாக இருந்துச்சு, சொல்லவே முடியல. ஆனால் டேஸ்ட் அந்த பசிக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல மனசு ரொம்ப திருப்தியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷோட மசாலாஸ்லாம் நல்லா ஊறி ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருந்தது. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணோன்னா ப்ரான்ஃப்ரிட் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து சைடில் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு அண்ணா வந்து எல்லாத்தையும் ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து அப்படியே தட்டில் எடுத்து கடாயில் தவாவில் போட்டு நல்லா அதை டீப் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் அவங்க நல்லா வதக்கிட்டு இருந்தார். ப்ரான் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபினா ப்ரான் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் வர்த்தாக இருந்துச்சு, ப்ரைஸும் அதுக்கேற்ற ரீசனபிளாக இருந்துச்சு. ஒரு 120 ருபீஸ்க்கான ஒரு அன்லிமிட்டடான ஃபிஷ் குழம்பு சாதம் ப்ரான் ஃப்ரை வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டின்டு சோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.